ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது BB8 டே 3 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 3 வந்து நிறைய ஃபேக் சண்டை போட்டாங்க. அது ஃபேக் சண்டை வந்து ரியல் சண்டையாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் தென் பெண்களா ஆண்களான்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் போயிட்டுருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பெண்கள் சைடு பேசினாங்க, ஆனால் என்ன லைட் சைடாக வந்து ஆண்கள் சைடு அட்டாக் பண்ணாமல் இருந்துச்சு அந்த டாபிக். ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ்டர் யுவா தமிழ் சேனல். இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸாக போட்டு போங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லிட்டு இருந்தாங்க பவித்ராவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேர்ள்ஸ் டீம் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து முத்து வந்து தனியாக விடாதீங்க, நிறைய இடத்துல முத்து தனியாக விடுறதுனால அவன் பாய்ஸ் டீம் கிட்ட பேசிட்டே இருக்கான், நல்லா கிடையாது, நீங்கள் அவன் கூடயே இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அப்போ வீச்சை அங்கே இருந்திருப்பாங்க, அவன் சொல்லியிருப்பாங்க இல்லை அவன் நம்ம கூடயே இருந்தால் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காண்டி, கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்பர் சீக்கிரத்தில் அவன் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், அதனால தான் அவனை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுட்டுருக்கோம் அவன் பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முத்து கூட பேசிகிட்டே இருந்தாலும் பிரச்சனை தான், முத்துவை ஃப்ரீயாக விட்டாலும் பிரச்சனை தான். ஸோ முத்து வந்து பாய்ஸ் டீம் அமைச்சது தரமான சம்பவமாக ஆயிடுச்சு கேர்ள்ஸ் டீம் சைட்லனா. தீபக் அவர்கள் வந்து நம்ம வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்ருக்கோம், அப்படி பண்ணக்கூடாது, நம்ம ஒரு நம்ம வீட்டில் வரப்போ வந்து டாஸ்க் கரெக்டாக கொடுக்கணும், இல்லை பனிஷ்மெண்ட் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ யாரெல்லாம் இன்சார்ஜோ இன்சார்ஜ் அவங்க கரெக்டாக பார்த்துக்கோன்ற பாயிண்ட்ல வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. நைட் டைம் பேசுகிறப்ப ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் சைடு வந்து பவித்ரா தான் இன்சார்ஜ், பவித்ரா முஷா பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஃபேட் பன்ஸ் வந்து தண்ணிக்கு இன்சார்ஜ் பார்த்துட்டோன்ட்டு இருப்பாரு. அது இல்லாமல் வந்து கிச்சன் சைடில் வந்து நம்ம அவங்க யார் சமைக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணோம். ஸோ மார்னிங் வந்து லஞ்சு செய்யறதுக்கு ஒரு ஆளை மட்டும் கூப்பிடுவோம், அவங்க தான் வந்து காஃபி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கணும். ஸோ மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேரை கூப்பிடலாம், நைட்டு வந்து ரெண்டு பேரை மட்டும் கூப்பிடலாம்ற பாயிண்ட் வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க இந்த நைட் செக்ஷன் பேசுகிறப்பவே. சார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சாங் போட்டிருப்பாங்க, சாங் செட்டிலாக இருந்து சொல்லலாம், இது ஃபீல் அதிகமாக தரல, ஒரு பெப்பியா அப்படி எந்தூசியமாக இல்லை. இப்போ தான் பிக் பாஸோட சாங் கேட்குறோம், ஏன்னா அவங்களுடைய பிக் பாஸ் பேட்டர்னில் இந்த ஒர்க் பண்ணுறது, நல்ல பேர் எடுக்கிறது, கெட்ட பேர் எடுக்கிறது, எப்படிலாம் போகுன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பாட்டாக இருந்துச்சு. அப்புறமா வந்து முத்தவர்கள் தான் டீ போகிறதுக்கு போயிருவார் போல மார்னிங் செக்ஷனில், போகிறப்போ வந்து தீபகவர்லாம் டாஸ்க் வந்துடுறப்போ வந்து ஜெஃப்ரி வந்து பரதநாட்டியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தாளம் போட்டிருப்பாப்புல, அதை முத்து ஆடுறப்போ ரொம்ப கன்றாவே இருந்தது பார்க்கறதுக்கு, ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க, டாஸ்க் கொடுங்க, அதை எங்களுக்கு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுங்க, கொஞ்சம் வெறுப்பாக வர மாதிரி கொடுக்காதீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ முத்துவர்கள் வந்து கொளுத்தி போடலாமா இல்லை பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் பண்ணலாமான்னு தெரில, ஒரு சில கிளப் கலப்பி விட்டுருப்பாரு, உப்பை கொடுத்து தண்ணிக்கு வந்து போயிட்டு வர வாய்ப்பை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி டம்பர் எடுத்துக்கினு சும்மா சும்மா போய் தண்ணி குடிச்சு வந்துட்டு இருப்பாரு. பவித்ரா வந்து நீங்கள் சும்மா சும்மாலாம் உள்ள வரக்கூடாது, ஏ தண்ணி குடிக்க நான் வரேங்க, அதான் பாட்டில் தண்ணி இருக்கலாம் எடுத்து குடிங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அவர் வந்து ஃப்ராங்காக கொஞ்சம் நல்லா எந்திரிச்சுமா பண்ணி தான் பண்ணியிருப்பாரு, ஆனால் என்ன ஃபேட் பன் சரியாக உள்ளே போச்சுட்டு இருப்பாரு. ஆனால் பவித்ரா ரொம்ப கோவமாட்டு நீ வரக்கூடாது ஏன்டி வந்துற மாதிரி வைட்டு இருப்பாங்க. சார் ஜெஃப்ரி அவங்களாம் வந்து காண்டாகிட்டு இருப்பாங்க பாயிண்ட் எவிடன்ஸில், அப்போ ஜெஃப்ரி சொல்லியிருப்பான் இது என்னது இது தண்ணி தானே இது, இதில் எதுவும் ஜூஸாக லூஸான்னு சொல்கிறதுக்கு வந்து ஜூஸான்னு சொல்லி காய்ச்சி விட்டுருப்பான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸில் வந்து. அதுக்கப்புறம் யாராது யாராதுன்னு சொல்லிட்டு காதில் அடிச்சிருப்பான், யார் பேசுகிறாங்க பேசுகிறவங்க ஒருத்தன் பேசுகிறதான காதில் தான் கேட்கும், அப்போ பேசுகிறவங்க யாரோ அவங்கள வந்து இம்பாக்ட் பண்ணுறாம நெக்கலாட்டு காது அடிச்சிருப்பான், யாரா அவன் பேசுகிறவன்ற மாதிரி அதுக்கு வந்து நெக்கலாக பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் பசங்க டீமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க, இது சும்மா இரிட்டேட் பண்ணுற மாதிரி காமிக்கணும்னு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இது எப்படி சொல்கிறது விளையாட்டாக பண்ணுறது வினையாக முடியணுவாங்களே அந்த மாதிரி கூட முடிய ஆரம்பிக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து டக் ஆஃப் வார் மாதிரி வந்து பேசியிருந்தாங்க வாய்ஸுக்கும் முத்துக்குமரனுக்கும், அதை கேட்டால் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து சண்டை பட ஆரம்பிச்சிட்டாங்க, முத்துக்குமரன் இப்படி பண்ணாதீங்க நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம இந்த சலுகையை வாங்கியிருக்கோம், நீங்கள் விளையாட்டாக பண்ணுற பேரில் சலுகை வந்து மிஸ் ஆகிட போகுது, இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இந்த நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின்னு டீம் கேப்டன்லாம் வந்து பேசியிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்து முத்துக்குமரன் உட்காந்துருவா பிளேஸில், அப்புறம் நம்முடைய ஜெஃப்ரி இருக்கார்ல அவர் வந்து பாட்டு பாடிருப்பார், முத்து 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 முத்தாக செய்கிற மாதிரி முத்தை வச்சு ஒரு பாட்டு பாடி கலாச்சி விட்டுருப்பாப்புல. ஸோ நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, இந்த மாதிரி பாட்டு பாடி ஃபன் பண்ணுறப்ப நல்லாயிருக்கு, பட் டாஸ்க் வந்து ஃபன்னாக பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு சலசில போட மார்னிங் வைப் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ வாமா மின்னல் டாஸ்க்கை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓவராலாக வந்து கிளீன் டீம் வந்து யாரும் முடிவு பண்ணுறது, இதை ஜெயித்தவங்க சந்தோஷமாக இருக்கலாம், தோத்தவங்க வீட்டை கழுவலான்ற பாயிண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தம் 5 டாஸ்க் இருக்குது, 5 டாஸ்கில் வந்து யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு டீமுக்கு 5 பேர் முடிவு பண்ணிக்கோங்க, பாய்ஸில் வந்து 5 பேர், கேர்ள்ஸில் வந்து 5 பேர். நம்ம டாஸ்க்கோட நம்பர் சொல்லி இந்த டாஸ்க்கு நான் சொல்லுவேன், அது 5 பேர் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலான்ற பாயிண்ட் இருந்திருக்கும். ஸோ அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாய்ஸ் டீமில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து நீ பண்ணுறியா நீ பண்ணி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பண்ணுறேன்னு சொன்னோம்னா பண்ண ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. ஸோ பவித்ரா வந்து பாய்ஸ் டீமில் இருக்கனால பவித்ராவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க டைமில் வந்து. ஸோ 5 பேர் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவித்ரா அவங்க உள்ளே போயிருப்பாங்க, அப்புறம் சத்யா, அப்புறம் ஜெஃப்ரி, அருண் அவங்க பேர் பவியா அதிவான்னு தெரில, அவர் பேர் எனக்கு வாயில் நுழைய மாட்டேது, பேர் பசங்க டீமில்.
கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதுக்கு வந்து யார் போகலாம் யார் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து குப்தா இருக்காங்க, தப்சா குப்தா, அவங்க வந்து நான் போன வாட்டியே விட்டு கொடுத்தேன், அந்த விட்டே கொடுக்க மாட்டேன்ற பாயிண்ட்ல தெளிவாக இருந்தாங்க. செல்லம்மா போகிறதா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து, ஆனால் செல்லம்மா வந்து உள்ளே போகல, ஏன்னா குப்தா வந்து விட்டு கொடுக்குற பாயிண்ட்லே இல்லை. மீது எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணால், முத்தவர்கள் ஸ்டார்டிங்காக பாயிண்டாக வச்சிட்டாரு, இது பாருங்க நான் கேமை கேமாக தான் பார்க்க போகிறேன், என் மேலே உங்கள் முழு நம்பிக்கை இருந்தேன்னா நான் உள்ளே அனுப்புவேன், நான் கம்பல்சரி ஜெயிச்சு தரேன். இப்போ நீங்கள் பார்த்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டாஸ்ட் பண்ணி என்னை சேர்த்துக்கவே தேவைன்ற பாயிண்ட்ல வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பழக்கமாக கேர்ள்ஸ் டீமாக வந்து இருங்க இருங்க நான் யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி எல்லாருமே வந்து ஓட்டிங் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஓட்டிங் போடுறதுக்குலாம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணித்தான் சொல்லிட்டு அவங்க கை தூக்கி அவங்க வந்திருப்பாங்க. ஜாக்லின் சுந்தரி அவங்க வந்திருப்பாங்க, அப்புறம் சுனிதா குப்தா வந்திருப்பாங்க, அப்புறம் முத்து, இந்த அஞ்சு பேர் கரெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓட்டிங் பேசஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சுனிதாக்கும் குப்தாக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டு இருக்கும். அவங்களாம் இருக்குன்னா இவ பேசுறது இவளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கேன், நீ வந்து பாவம் பார்த்து நான் விட்டுட்டு இருக்கேன், இதாட்டி நான் விட மாட்டேன் யாருமே, நான் யாருன்னு நினைக்கிறேனோ அவங்க தான் போகணும், நான் தான் போனேன், இப்போ நான் ஆசைப்படுறேன், நான் இந்த பாவம் பட ஆசைப்படலன்னு சொல்லிட்டு அவங்க கண்டென்டாக பேசியிருப்பாங்க. இது சுனிதாக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திங்க் பாசிட்டிவாக பண்ணவே மாட்டேறா, சிச்சுவேஷனை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேறா, அப்படியே பேடாக பிகேவ் பண்ணுறான்ற மாதிரி சுனிதா வந்து தர்ஷா குத்தாவை சொல்லியிருப்பாங்க. தர்ஷா குத்தா வந்து கொஞ்சம் கத்தி விட்டுருப்பாங்க, அவளுக்கு பேனர்ஸுமே தெரில, அவர் பிகேவியர் தெரியல, அவன் என்ன சொல்கிறான்றப்போ வந்து அங்கே பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு லிவிங் ஏரியாவில் அங்கேயே சண்டை போட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து. ஸோ சுனிதாக்கு இவ்வளோ கோவம் வருமானு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ பக்கப்பட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ஷா குத்தா வந்து கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் அப்படின்ற மாதிரி கூல் பண்ண வச்சுருப்பாங்க. ஏற்றி விட்டுட்டு கூல் டவுன் பண்ணுறேன் தர்ஷா அப்படின்ற மாதிரி வச்சு எனக்கு லைட்டாக ஃபைட்டு லைட்டாக கொளுத்தி போட்டு கொஞ்சம் சின்சியராக கொஞ்சம் சூடு ஏற்றிட்டே இருக்கிறது பொண்ணுங்க தான் பண்ணுறாங்க. கேம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோலம் போகிறது, கோலம் போகிறது வந்து குப்தாவும் பவித்ராவும் பண்ணியிருப்பாங்க. அது ஜெயிச்சிருக்கலாம், பவித்ரா தெரிஞ்சு வேணுனே பண்ணி தோத்தாமே தெரிஞ்சது எனக்கு பவித்ரா. அது அவங்க கிளாரிட்டி கொடுக்குறப்பையும் இப்போ அந்த டீமுக்கு மாறுறப்பையும் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ண நான் டீமுக்காகனு சொல்லிட்டு, அப்போ தான் நம்மளுக்கு தெரியாத மாதிரி கம்மிச்சபடி கேமில் வந்து கட் பண்ணி ஃபுட்டேஜ் போடுறதுனால கிளாரிட்டியாக நம்மளுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கேமில் தோத்துட்டாங்க பாய்ஸ் டீம் வந்து, குப்தா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க கேர்ள்ஸ் டீம். அந்த பாயிண்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கோம். செகண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ வந்து சுந்தரி அவங்க இருக்காங்களே அவங்களும் அருவி அவங்க வந்துருப்பாங்க. ஒரு பாட்டில் ஜூஸ் கூலிங்காக இருக்கும், அது ஃபுல்லாக ஒரே கப்பில் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரைட் பாட்டில் தான் டின்னில் தான் இருக்கும், அதை அவங்க திறந்துட கூட மாட்டாங்க. இவர் உடச்சி பாதி கீழே ஊற்றி மற்றதையும் குச்சி போட்டு கீழே அடிச்சிருப்பாரு, பக்காவாக முடிஞ்சிருக்கும். தேர்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். தேர்டு தான் வந்து பேம்பர்ஸ் போடுறது. பொண்ணு சைடு வந்து சுனிதாவும் பசங்க சத்யாவும் வந்திருப்பார். ரெண்டு பேரும் வந்து கேர்ள்ஸ் பேம்பர் குழந்தைக்கு பேம்பர்ஸ் போடுற மாதிரி, இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் சத்யா தான், தான் குழந்தை இருக்கான், மெச்சூர்டாக பெரிய அளவே இருக்கான், சின்ன வயசில் பேம்பர்ஸ் பேம்பர்ஸ்லாம் மாட்டி விட்டுற வாய்ப்பு இருக்குது, அதனால் அவர் ஈஸியாக பண்ணிவிட்டு அவர் குழந்தை தாளாட்டு பாடலாம் கூட்டு போய் பார்ப்பில்ல, அவரும் ஜெயிச்சிட்டாரு. ரெண்டு பாயிண்ட் பசங்க வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு பாயிண்ட் தான் பொண்ணு வாங்கியிருப்பாங்க. அத்தை பாயிண்ட் வந்து சப்பாத்தி உருட்டி சர்க்கிள் ஷேப்பில் வரக்கணும்னு இருக்கும். ஜெஃப்ரியா வந்திருப்பாங்க, ஜாக்லினும் ஜெஃப்ரியா வந்திருப்பாங்க. அதில் வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் மட்டமாக தான் பண்ணாங்க, சர்க்கிள் ஷேப்லேயே அது இல்லை. ஸோ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து சர்க்கிள் மாதிரி ட்ரை பண்ணினதில் வந்து அதிகமாக அந்த பேர் ஃபுல்லாக வந்து ஜாக்லின் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கே கொடுத்துருக்கலாம் பாயிண்ட்னு எனக்கு தோணுச்சு. ஓவராலாக சரி பரவாயில்ல, கேர்ள்ஸ் ரெண்டு பாய்ஸ் ரெண்டு பாயிண்ட் வச்சு கடைசி ஒரே பாயிண்ட் தான் இருக்குது. அருண் பிரசாத்ஸும் முத்துவும் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சிக்காக இருக்கும், அந்த ஒயரை பிரித்து எடுத்து லைனாக இருக்காமல் பண்ணிவிட்டு அதை மாட்டி லைட் அடி வைக்கணுன்ற பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஃப்ளெக்கை மாட்டிட்டு ஒயர் பிரிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு அருண் பிரசாத் தான் பண்ணியிருப்பார். இதை பார்த்து முத்துக்குமரன் வந்து ஃப்ளெக்கை மாட்டிட்டு இருப்பார். இவர் பிடிச்சி ஒயர் எழுக்கிறப்போ அந்த ஒயர் ரொம்ப திக்னஸாக இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். டக்குன்னு பிரிஞ்சிச்சு போல, இது வேணுனே பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. ஸோ ஒயர் பிரிஞ்சுன்றது கோமாக சொல்லிப்பாரு, அங்கே ஒயர் பிரிஞ்சு போச்சுங்க, நானா பண்ணுங்க நானா பண்ணுங்க கத்தி இருந்திருப்பாரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த டைமிங்லேயே வந்து அருண் பிரசாத்தில் முடிச்சுட்ருப்பார் மேட்டரை. முடிச்சதுக்கப்புறமா வந்து கேப்டன் சொல்லியிருப்பார், இல்லை உங்கள் மேலே தான் தப்பு இது, ஏன்னா நம்ம ஒயர்லாம் பிரிச்சிருக்கம்போது தான் ஃப்ளெக்கை போடணும், நீங்கள் உங்களாவும் வந்து ஃப்ளெக்கை போட்டுவிட்டு ஒயர் பிடிக்க சொன்னது. அந்த பாயிண்ட்டில் வந்து பேசிட்டு அருண் பிரசாத் வின் பண்ணிக்கா. ஓவராலாக வந்து மூணு பாயிண்ட் எடுத்தது பாய்ஸ் டீம் தான், பாய்ஸ் டீம் தான் வின்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வெற்றி பெற்றது பாய்ஸ் டீம், கழுவ போகிறது கேர்ள்ஸ் டீம்ன்ற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சிட்டு இருப்பார். கொஞ்சம் சோகத்தோடு வந்திருப்பாங்க. நான் பாய்ஸ் டீம்ஸ் வேறு லெவலில் எந்த விஷயமா வந்து ஃபன் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இதை முத்துக்குமனுக்கு வந்து டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கோம். முத்துக்குமன் உள்ளே வந்து ஒரு சேடாக உட்காந்துருப்பாரு, உட்காந்து மாதிரி சொல்லியிருப்பாரு, நான் இருக்க எல்லா பாத்ரூமே நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி நான் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை இல்லை எல்லாம் ஷேர் பண்ணியே பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை மனசு எடுத்துக்காதீங்க பார்த்துலான்ற மாதிரி ஜாக்லினும் சுந்தரி இருக்காங்களா அவங்க பேசியிருந்திருப்பாங்க. அப்போ குப்தா அவங்க வந்து இல்லை இல்லை அவர் வேணுன்னு தான் சொல்ல நினைக்கிறேன், நான் நல்லா நினைக்கிறேன், அவர் ஏற்கனவே இங்கே வரப்போ சொல்லியிருக்காரு, எந்த கேம் இருந்தாலும் நான் பசங்களுக்காக தான் ப்ளே பண்ணுவேன், பசங்க தான் எனக்கு முக்கியம், நான் பசங்க டீம் ஆளும் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்ற மாதிரி குப்தா சொல்லியிருப்பாங்க. அருவி இருக்கார்ல அவர் சொல்லியிருப்பாரு, மச்சான் தேங்க்ஸ் மச்சான் தோத்ததுக்கு நன்றிடா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுருப்பாரு. இவருக்காக வேணுனே பண்ணுற பாயிண்ட்டை வந்து ஆனால் முத்தம் அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன் நானே, அது போகப்போதான் தெரியும். அவனுக்கு கட் பண்ண ஃபுட்டேஜ்ன்றதுனால லைவாக வந்து ஜூம் பண்ணி அவர் தப்பு பண்ணாரா இல்லையா பொறுமையாக பண்ணாரா நமக்கு தெரியாது, கட் பண்ணதுனால கட்டாக தான் பண்ண மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ போக போக தெரியும். ஆனால் முத்தம் சேடாக தான் இருந்தார், ட்ரை பண்ணி விட்டார்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபேட்மேன் சார் வந்து பிளானிங் போட்டிருப்பாரு, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேக்காக வந்து ஃபைட் பண்ணலாம்,
ரஜிதா சார் அவர்களும் நானும் ஃபைட் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பிளான் பண்ணுவோம். ஆனால் டேரெக்டாக நான் ஃபைட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அது பண்ணாமல் ஒரு நார்மல் சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துக்கு நாங்கள் வராமல் இருக்கணுன்றது வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டு நல்லா போச்சா கெட்டதாக போச்சான்றது நம்மளுக்கு தான் தெரியும். அதை கடைசியாக சொல்கிறேன். ஃபேக்காக ஆரம்பித்த ஃபைட்டு ரியலாக மாற ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அது சொல்கிறேன், எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக பண்ணி சொல்கிறேன் நான். இந்த டாஸ்க்கு அறிவிச்சிருப்பாங்க வந்து பட்டிமன்ற மாதிரி, பெண்கள் அணியா ஆண்கள் அணியான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் ஆண்களா பெண்களான டாபிக் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து பேசுறதுக்காக ரெண்டு பேர் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பெண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு போனோடனே முத்தவர்கள் வந்து எங்க எனக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து வந்து நான் வந்து பட்டிமன்றத்தில் பேசி தான் பழகப்பட்டிருக்கேன். ஸோ வந்து இதுவாக இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ண பேசி நிறைய தர மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து விஜய் அந்தலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் நெஸில் வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் முன்னாடி போதே யோசிக்கிறீங்க, இவங்க டீமாக யோசிக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு யோசிக்கலாம் இருங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொன்னால் யார் கேட்டாலும் நான் வரல, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் பேசுவேன் தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கடைசியாக சரி ஓகே நான் போகிறேன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ முத்தவர்கள் நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒப்புச்சா பண்ணுற மாதிரி தான் அவர் கூப்பிட்டுருப்பாங்க. யாரும் வந்திருக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து, அதனால தான் அவர் கூப்பிட்டுருப்பாங்க. ப்ளஸ் ஸ்ட்ராங் பிளேயரும் கூடன்றதுனால தான் வந்திருப்பேன் தவிர, இவங்களா வாய்ப்பு கொடுத்த மாதிரியே தான் வந்து டைலாக்லாம் விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பேசுகிறப்போ. ஸோ பாயிண்ட் ஆஃப் இது முடிஞ்சிருக்கும். பாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யார் போய் டிஸ்கஷன் போயிட்டு வந்திருக்கோம், அப்போ ஃபேட் பான்சர் வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ டிஸ்கஷன் போகிறப்போ யாருக்கும் வந்து கொஞ்சம் கேள் வந்து சரி நீ தீபக் வந்து விஷால் நீ போ நீ ட்ரை பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு விஷால் அவர்களை கூத்து விட்டுருப்பாரு. தீபக் அவர்கள் வந்து அந்த பன்னெண்டு வச்சு தான் டேபிள் அங்கே ஆரம்பிச்சிருக்கோம், பட்டிமன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். அம்பையராக பார்த்தீங்கன்னா அறிவியும் ஜாக்கி அவங்களும் அம்பையராக இருந்திருப்பாங்க பொதுவாக நாங்கள் இருக்கணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஃபஸ்ட்டு பேச விஷால் அவர்கள் தான் பேசியிருப்பார். விஷால் தான் பேசியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பிக்கைக்குரிய ஆள்னு பார்த்தீங்கன்னா பசங்க தான், எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நிற்பானுங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து. ரெண்டாவது நான் லவ் பண்ண சின்ன வயசில் ஒரு பண்ணேன், அப்போ வந்து நான் நம்பிக்கையாக அந்த பொண்ணு போய் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு. அந்த பொண்ணு எஸ்ஸா நோவான்னு சொன்னால் பரவாயில்ல, அது நம்பிக்கையே இல்லாமல் என்னை விட்டு புட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க அம்மா அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு போய் என்னை வச்சு செஞ்சு அமிச்சாங்க. ஸோ நான் நம்பிக்கையாக சொன்னதை நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது பெண்கள் தான்ன்ற பாயிண்ட் தான் வச்சுருப்பார். ஃபன்னின் நோட்டில் வச்சுருப்பாரு. அப்புறம் நான் டிரைவிங் போனால் கூட அங்கே பையன் தானே சேஃபாக நான் வண்டி ஓட்ட முடியும் பொண்ணு இருக்கிறத விடன்ற பாயிண்டில் தான் வச்சுருப்பாரு. ஸோ முத்துக்கவங்கள நிறைய ஸ்பீச் பேசினா அவர் அனுமதி அதிகமாக இருந்ததுனால நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்க அவங்களுக்கு, என்ன உங்களை நான் இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களைனா விஷயம் சொல்லப்போல பசங்க மேலே நம்பிக்கை இல்லைங்க அந்த பொண்ணுக்கு. ஸோ பசங்க மேலே நம்பிக்கை வந்ததாங்க லவ் பண்ணதுக்கு சொல்கிறப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வரும், உங்கள் மேலே நம்பிக்கை வரலங்கிற பாயிண்ட் வந்து அவங்க வச்சிருப்பாரு. ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து அதிக ஏமாற்றத்தை கொடுக்குறது பசங்க தான் அந்த பாயிண்ட்ல வந்து பையனே பேசியிருப்பாரு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இல்லையா நாங்களாம் நம்பிக்கை தான் இருக்கோம், அவங்க தான் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறாங்கன்ற பாயிண்ட் சொல்லணும்னு தோணுச்சு. பட் நாங்கள் பேசுகிறப்போ வந்து பட்டிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் போட்டு வேலிடாக பேசியிருப்பார். பாயிண்ட் நிறைய இடத்துல வந்து முத்துக்குமரன் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்து செஞ்சுருக்கோம். அப்புறம் ஃபேட்மேன் சார் வந்திருப்பார். ஃபேட்மேன் சார் வந்து எங்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க மோஸ்ட் நம்பிக்கையான லார்ட் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பொண்ணுங்க தாங்க, பொண்ணுங்களுக்கு பசங்க தான்ற பாயிண்ட் வந்து பேரலாக வச்சுட்டு அதிகமாக நம்பிக்கைப்படுறதுனா பொண்ணுங்களுக்கு அப்பா தான் மை ஃபஸ்ட்டு ஹீரோன்றது யார் சொல்லுவாங்க, அப்பா தான் சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் சைடில் வந்து இல்லை இல்லை நம்மளால் சொல்ல மாட்டோமேன்ற மாதிரி தலையாட்டியிருப்பாங்க. எனக்கு புரியலை, நம்பிக்கை அப்பா மேலே வராது, யார் மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும், எனக்கு இப்போ எப்படி தான் வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு தெரிட்டு எனக்கு புரியலை. ஸோ நிறைய சிங்கிள் பேரண்ட் அம்மாவாக தான் இருக்கு. ஃபேட் பான் சார் பேசியிருப்பார், நீங்கள் வந்து நம்பிக்கையான ஆள்னு சொல்கிறப்போ வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா முத்துக்கு தான் அமுச்சு விட்ருக்கீங்க, கேர்ள்ஸ் சைட்லேருந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ வெயிட்டான ஆளாக இருக்காரு அவர், வந்து கேர்ள்ஸை பற்றி நல்லா பேசுவாருன்ற பாயிண்ட் தானே அவர் நம்பி நீங்கள் விட்ருக்கீங்க. ஸோ பசங்க மேலே தான் நம்பிக்கை அதிகமாக இருக்குன்ற வந்து அந்த பாயிண்ட் அங்கே வச்சிருப்பாப்புல ஃபேட் பான் சார். இதை முடிச்சுட்டு விஜய் அங்கே இருக்காங்கள கேர்ள்ஸ் இருந்து பேச வந்திருப்பாங்க. அவங்க பேசுகிறப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து முத்துக்குமரனை பேச விட்டீங்க முத்துக்குமரனை பேச விட்டீங்கன்னு சொல்கிறீங்களேங்க, அந்த பாயிண்ட் கிடையாது. அவர் எங்ககிட்ட நம்பி கேட்டார், நாங்கள் உடுவன் நினச்சி கேட்டார், டாஸ்க் நான் பண்ணணும் ஆசைப்பட்றேன்னு கேட்டார். அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை தான் நாங்கள் நிறைவேற்றணும். ஸோ கேர்ள்ஸ் மேலே தான் நம்பிக்கை அதிகன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் அவர் கேட்டிருப்பார் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் யாரும் வராதனால அவர் ஒத்து வச்சு பண்ண வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பிளேட்டை மாற்றி அவங்க நம்பிக்கையால் அவர் விட்டாங்களான்ற மாதிரி பேட்டை மாற்றி விட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த பாலியல் வன்புணவருக்குள்ள அந்த தப்பான விஷயத்தை பண்ணுறது அதை பாயிண்ட் ஆஃப் பண்ணே பேசியிருப்பாங்க. அஞ்சு வயசுக்கு வந்து தனியாக விட்டு வர முடியுமா இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சத்தியா அவங்கள மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் குழந்தைய விட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது எந்த நம்பிக்கையில் குழந்தை விட்டு வந்திருக்கேன்னா நான் போகன்ற நம்பிக்கையில் தான், என் மேலே நம்பிக்கையில் தான் அந்த ஒய்ஃப் அங்கே இருக்கா, அவன் மேலே நம்பிக்கையில் தான் நான் அங்கே இருக்கேன். ஸோ எல்லாம் ரெண்டு பேருமே நம்பிக்கை வச்சுருக்கோம், பையன் வைக்கலனாலும் தப்பு தான் பொண்ணு வச்சாலும் தப்பு தான். அங்கே ஒரு பக்கம் நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு, பையன் பொண்ணு மேலே இருக்க நம்பிக்கையில் தான் பையன் இருக்கானா, பையன் மேலே எல்லாம் பொண்ணு இருக்கா, இல்லையே ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த குழந்தை மேலேயும் சரி. அதை மைண்ட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் மீன் மீன் பண்ணி சொல்கிறது ஃபன்னியாக இருக்கும் சரி. நெக்ஸ்ட் நிறைய இடத்துல வந்து இந்த அப்யூசிங் வேர்டாகவும் நிறைய இடத்துல எல்லா பசங்களும் வந்து காமத்தின் பார்வையிலேயே பார்க்குறாங்கப்பா, நாங்கள் தான் ஒடுங்கி அடுங்கி தான் போகிறோம், எங்கள் உயிரை பாதுகாத்துக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மீன்லேயும் பேசியிருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லைன்னா சொல்லலை, தப்பை வந்து நான் சரின்னு சொல்லவே இல்லைங்க. ஆனால் நீங்கள் தப்புன்ட்டு பத்து பேரையும் காமிக்கிற நல்லவன கோர்ட் ஜட்ஜிஸ்டே இருக்குது,
பத்து கெட்டவனு தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருக்குது. ஆ, நீங்கள் ஆண்கள் பொதுவானவர் அப்படின்னு சொல்கிறப்போ நல்லது நினைக்கிற ஆண்களும் சரி, நல்லது பண்ணணும் நினைக்கிற ஆண்களும் சரி, கெட்டவன் நீங்கள் முத்திரை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படி நல்லது பண்ணுறதுக்காக வருவோம். கெட்டவன் ஒருத்தவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு கெட்டவன் நீ சொல்லிட்டல நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் கெட்டது பண்ண தான் போவான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் தான் வருது. கொஞ்சமாவது ஈக்குவல் ஸ்பேஸாக வந்து இல்லை, பசங்க மாறிட்டாங்க, பசங்க நல்ல குட் குவாலிட்டிஸ் இருக்குன்றது நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் சொசைட்டியாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீ சொசைட்டியை கீழே இருக்கிற மாதிரியே வந்து இன்னும் ஆண்கள் மிருகம் தான் அப்படின்னு நீ சொல்கிறப்போ மிருகமான ஆண்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க, சாஃப்டான இருக்கக்கூடிய நல்ல பிஹேவியருக்கு ஆண்கள் தெரிய மாட்டாங்க. இதை என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், பர்சனல் ஒப்பீனியன். அப்புறமா வந்து பெண்கள் சைடு தான் வந்து கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட் வேலிட் பாயிண்ட் அவங்க தான் சொன்னாங்க. பட்டிமன்ற வயசாக பார்த்தீங்கன்னா நிறைய வேலிட் பாயிண்ட் பசங்க சைடில் சொல்லப்படலை, சொல்லியிருந்தாங்கன்னா பசங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலிட் பாயிண்ட் செக்ஷனில் ரெண்டு டிஸ்கஷன் பண்ணி இது இந்த டாப்பிக்லாம் பேசுறதுலாம் பார்த்து நாங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பவித்ராவுக்கும் விஜய் விஷாலுக்கும் சண்டை வந்திருக்கும். பவித்ரா வந்து என்ன டீன் கூப்பிடாதான் இருப்பார், நான் டீன் எல்லாருமே தான் கூப்பிடுவேன், நான் பொதுவாக தானே கூப்பிட்றேன், நான் இப்போ மட்டும் என்ன மாதிரி பேசுகிறேன்ற மாதிரி பேசியிருப்பாரு. இல்லை நீ டீன் கூப்பிட தவறேன்ற மாதிரி சண்டை உருவாக்கியிருப்பாங்க. இது ஃபேக் சண்டை தான், அது வாடா பொடின்னு இருக்கும். இல்லை அவன் பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ப்ரோ, நான் சாய் சொல்லியிருப்பேன் ப்ரோன்னு சொல்லிட்டு தீபக்கவர்கள் வந்துருவேன். தலைவி ரெண்டு தலைவனோட என்ட்ரி வந்துருக்கோம். நம்மளுடைய பேட்மன் சாரும் ரஞ்சித் அவர்களும் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் ஆகும், அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் பேசியிருந்திருப்பாங்க. சப்போர்ட் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தனிநபர் சண்டையாக மாறதுக்காக வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து பொண்ணை வந்து அமைதிப்படுத்திட்டு பேச ஆரம்பிச்சு. நீ பொண்ணை அமைதிப்படுத்துகிற, நீ பேசுகிறாங்க என்னன்ற மாதிரி வாடா போடன்ற மாதிரி சண்டையை உருவாக்கிருக்கு. கேப்சர் பண்ணி போகிறப்ப வந்து எல்லா கேர்ள் கேர்ள்ஸும் வந்து பயந்துட்டாங்க. முக்கியமாக முத்துக்குமரெலாம் என்னென்னா உன்ன உண்ண உண்ணன்றிருப்பாரு, முத்துக்குமரனுக்கு தெரியாதுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த கேர்ள்ஸ் கூட்டமே வந்து கேப்டன்லாம் ரொம்ப அழுதுட்டு ரெக்கார்டு வாங்கிட்டு நீ வெளியே போக போகிறீங்களா, நம்ம சண்டை போகிறதுக்காக இங்கே வரல, நம்ம கேம் விளாட்றோம், ரொம்ப ஃபேராக நியாயமாக ஒரு கேம் விளாடுங்க, தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாதுங்க, ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியே போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமா பேசியிருந்துருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சாரி கட்டலாம் வாங்க சொல்லி சாரி கேட்க வந்திருப்பாங்க. அப்போ பாட்டை பாடி ஃபன் பண்ணி ரஞ்சித் அவர்கள் பண்ணதுக்கப்புறமா எல்லாருக்குமே ஆன்ருக்கும், என்னடா டேய் சண்டை போட்டிங்களடாண்ட பாயில் மொத்த கேர்ள்ஸுக்குமே செம்ம பெரிய ஏமாற்றமாக இருந்துருக்காங்களா. முக்கியமான காரணம் பவித்ரா அப்படி பண்ணிட்டாளா, பவித்ராவால் தான் இந்த எமோஷன் பிளாக் பண்ணி நடந்திருக்கு. ஸோ அவங்க பிளான் பண்ணி பவித்ரா வச்சு நம்ம முதல குத்திட்டாங்க, பவித்ரா நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்ற பாயிண்ட் வந்து மொத்தமாக கேர்ள்ஸ் டீமுக்கே வந்துட்டு இருக்கோம். கேப்டன் வந்து போயிட்டு பவித்ரா கிட்ட, பவித்ரா நீ சொன்னால் புரியுதா, மொத்த பாய்ஸ் டீமுமே உன்னை வச்சு ஒரு பிளே பண்ணி அந்த பிளேலாம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, உன்னை முட்டாளாயிருக்காங்க, உன்னை முட்டாளாக்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் முட்டாளாயிட்டோம். ஸோ ஒரு எமோஷன் பிளே வந்தது. குப்தாவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, சுந்தரிக்கு கஷ்டமாக இருக்குது, விஜய்க்கு கஷ்டமாக இருக்குது, ஜாக்லாம் ரொம்ப எமோஷனலாக வீக் ஆகிட்டா. அந்த செஷன் அடைகிறப்ப பார்த்தீங்கன்னா முடிஞ்சு எங்கள் சொல்கிறப்பவே எல்லாரும் முடிஞ்சுமே ரொம்ப சோகமாகிட்டு இருக்கும். சுனிதாலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பா. அப்போ வந்து ஜாக்லின் வந்து உள்ளே போய் அழுதுட்டு இருப்பான், ஆனால் பைத்திக்கார இடம் நான் உங்களை போய் சமாதானப்படுத்த வந்தால் நான் இப்போ பைத்திக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பவித்ரா கிட்ட வந்து கேப்டன் சொல்லியிருப்பாங்க, பேர் உன் நம்பி ஒன்று அமுச்சுட்டு கேர்ள்ஸ் டீமில் வந்து இப்போ எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க, யாரெல்லாம் ஒன்று ஓட்டு போட்டுமோ அவங்கள கேள்வி கேட்குறாங்க, நீ பார்த்திங்க நீங்கள் அவளை அனுப்பாமல் குப்தா அமைச்சுதான், குப்தா அதை பண்ணிருக்கவே மாட்டேக்கா அந்த கொண்டோம், குப்தா பண்ணாமல் வந்திருப்பா, இப்போ அவளை அமுச்சு பண்ணி பாருங்க எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னென்னா இதில் இல்லை கிரிக்கெட் பண்ணது கேப்டன் இருக்காங்க பதில் அவங்க வந்து இதை பண்ண பிராங்க் முக்கியமான காரணமே ரஞ்சித்தும் ஃபேட்மேன் சாரும் எலிமினேஷனில் இருக்காங்க, நாமினேஷனில் இருக்காங்க, அவங்க பேர் வெளியே தரணுன்றதுக்காக தான் அதை பண்ணாங்களே. ஸோ அதுக்கு பலிகாடு ஆகிட்டா பவித்ரா. பவித்ரா வந்து சொந்த மைண்ட் செட்டே இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க பக்கமே சாஞ்சிட்டா அப்படின்ற பாயிண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ பவித்ரா வந்து ஒரு மாதிரி டெம்பர் லூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஜாக்கியும் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் லூஸ் மாதிரி இது மாதிரி எமோஷன் வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை அப்படி நீங்கள் ப்ளேம் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தன்னதான் லூஸ்னு சொல்லியிருப்பாங்க. டீம் மெம்பர்ஸையும் யாரில் ஏமாந்தாங்களோ அதை பவித்ரா தப்பாக புரிஞ்சுக்கின்னு என்ன நீ லூஸ்ன்றியான்ற பாயிண்ட் வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. திருப்பி கத்தி எமோஷனை நான் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போனேன் உடுதுன்னு சொல்லி அழுவ அமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தேம்பி தேம்பி அவங்க பண்ணது ஒரு பிராங்க் சைடு தான், அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வேறுமே வந்துட்டுருக்கோம். இவங்க எமோஷனாக ரொம்ப வீக் ஆகிட்டு இருப்பாங்க, என்னடா அது தெரிஞ்சே இப்படி பிளான் பண்ணி நம்மளை பண்ணிட்டாலே அப்படின்ற பாயிண்ட் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப காண்டாகிட்டு இருப்பாங்க. பைசைலேருந்து பிராங்க்னு சொல்லாமல் அப்படியே விட்டுருக்கலாமோ, சமாதானம் ஆகிட்டுருக்கலாமோன்ற பாயிண்ட் வந்து அப்போ டிஸ்கஷனாக போயிட்டு இருந்தது. நான் நைட் எபிசோட் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபேக் பிராங்க் என்ன மாதிரி இம்பாக்ட் தரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. கேர்ள்ஸ் சைடில் பாய் சைடில் பக்காவாக இருக்காங்க. முத்துக்குமரன் போய் கரெக்டாக குழப்பராளி மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. கேர்ள்ஸ்லேருந்து அந்த பவித்ரா வந்து கரெக்டாக பிளான் அவங்க இம்பாக்ட் பண்ணாமல் அவங்க பாய்ஸ் கூட மிங்கில் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்த்தா போக தான் தெரியும். இல்லை பட்டிமன்றம் அது எப்படி போகுது, யார் ஜெயிக்கிறாங்க அதில் பார்ப்போம். ஸோ ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு ரிவியூவில் நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டேக் கேர், சியர்ஸ்.